டிஎன் 360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து வாஸ்து பற்றின ஒரு குறிப்பை தான் நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு எளிமையான வாஸ்து, அதாவது என்னென்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நிறைய குழப்பங்கள்லாம் வேண்டாம், ரொம்ப எளிமையாக ஒரு சில வாஸ்து தகவல்களை கொடுக்குறேன், அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ வந்து ஒரு வாஸ்து வந்து ஒரு வீட்டுக்கு நம்ம எப்படி நிர்ணயிக்கலாம், அதாவது நான் சொல்லக்கூடியது வந்து ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாஸ்து, இதை நான் எப்படி கொடுக்குறேங்கிறது நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு வீட்டினுடைய அமைப்பை வந்து நான் இதில் வரைஞ்சிக்கிறேன் பாருங்கள். வரைஞ்சிருக்கேன். இப்போ வந்து இது வந்து கிழக்கு பகுதி, இது வந்து மேற்கு, இது வந்து வடக்கு, இது வந்து தெற்கு, புரியுதா? இப்போ இந்த வீட்டினுடைய அமைப்புக்கு நான் எளிமையான ஒரு வாஸ்து கொடுக்குறேன், அதாவது ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ முதல்ல திசைகளை நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் சேருது இல்லையா, இந்த இடத்துக்கு பேர் வந்து வடகிழக்கு அப்படின்னு பேர், வடகிழக்கு, சரியா? இப்போ இந்த தெற்கு பகுதியும் இந்த கிழக்கு பகுதியும் சேரக்கூடிய இந்த கார்னருக்கு பேர் வந்து தென்கிழக்கு. இந்த மேற்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் வந்து தென்மேற்கு. இந்த மேற்கு பகுதியும் வடக்கு பகுதியும் சேரக்கூடிய இடம் பேர் வந்து வடமேற்கு அப்படின்னு பேர், புரியுதா? வடமேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு அப்படின்னு தான் பேர். இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்ப்போம் அப்படின்னா இந்த வீட்டினுடைய வாசல் அப்படிங்கிறத வந்து நம்ம எங்க நிர்ணயிக்கலாம் அப்படின்னா இந்த கிழக்கு பகுதியிலிருந்து வடக்கு பகுதி போடக்கூடிய இடத்துல இந்த இடத்துல வாசலை நிர்ணயிக்கிறோம். இதற்கு பேர் வந்து வடகிழக்கு சார்ந்த வாசல், இது வந்து மெயின் வாசல், அதாவது நான் சொல்றது வந்து வீட்டினுடைய நிலப்படின்னு சொல்லக்கூடிய வாசக்கால், இது வந்து இந்த இடத்துல இருக்கலாம், வடகிழக்குல இருக்கலாம், வடகிழக்கு சார்ந்து இருக்கலாம், இந்த வடகிழக்கு சார்ந்து இந்த இடத்துல இருக்கிறது நல்லா இருக்கும். இது மாதிரியான இடத்துல வடகிழக்கு வச்சுக்கிறோம். இப்போ இந்த வீட்டினுடைய போர்வெல், நீர்நிலை தொட்டி, அது மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல வடகிழக்கு, இது இருக்கு இல்லையா, இந்த கார்னர், இது சார்ந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போர்வெல், அதாவது கிணறு அல்லது போர்வெல், இப்போ எங்கேயும் கிணறுலாம் அதிகமாக பார்க்க முடியல, இருந்தாலும் இந்த இடத்துல போர்வெல் வந்து நம்ம அமைச்சிக்கலாம். இதுதான் இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம இப்போ முன்னாடி வந்து நம்மளுக்கு வாசலுடைய இங்கே போட்டுக்கோ இல்லை மெயின் கேட் அந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே இருக்கலாம். வீட்டுக்குள்ளே போகும்போது இது தலை வாசல், இந்த இடத்துல போர்வெல் அப்படிங்கிறத இங்கே நம்ம அமைச்சிக்கலாம். அதேமாதிரி வீட்டுக்குள்ளே வந்த உடனே இந்த கார்னர்ல இந்த தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் இந்த இடத்துல வந்து சமையல் அறை, கிச்சன் சொல்லக்கூடிய சமையல் அறை இங்கே இருக்கணும். அதே மாதிரி இந்த வீட்டினுடைய செப்டி டேங்க் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடமேற்கு மூலையில தான் செப்டி டேங்க் இருக்கணும். கழிவு நீர் தொட்டின்னு எழுதுறேன், இதில் வந்து செப்டி டேங்க் வந்து இங்கே இருக்கணும், இதுதான் செப்டி டேங்க். அதுக்கடுத்தது இந்த வீட்டினுடைய படுக்கை அறை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த தென்மேற்கு மூலையில் இங்கே இருக்கலாம் அப்படின்னு நிர்ணயிக்கிறோம். இந்த தென்மேற்கு மூளைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கார்னர் முடிந்த வரையிலும் இந்த மூளையில் வந்து பூஜை அறை இருந்தால் ரொம்ப நல்லது, பூஜை அறை. இப்போ இந்த மேற்கு பகுதியோட இந்த பகுதி சேருது இல்லையா, இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கலாம், இங்கே வந்து படுக்கை அறை, பெட்ரூம் சொல்கிறோம் இல்லையா, படுக்கை அறை வந்து இந்த இடத்துல இருக்கு. இது வந்து ஹால், ஃபுல்லாக ஹால், புரியுதுங்களா? இப்போ இந்த வீட்டுக்கு நான் கொடுத்துருக்கிறது இப்போ வந்து ஒரு சிங்கிள் பெட்ரூம் இருக்க மாதிரி ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால தான் எளிமையான வாஸ்துன்னு கொடுத்துருக்கேன். இது வாசல், அது உள்ளே போன உடனே நம்மளுடைய தென்கிழக்கு பகுதியில் சமையல் அறை வந்துட்டு தென்மேற்கு மூலையில் பூஜை அறை வச்சுக்கலாம். முடிந்தவர்கள் தேவைப்பட்டதுன்னா இந்த ஈசானியம்னு சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையிலும் பூஜை அறை வச்சுக்கிறது நல்லது, ஆனால் மறந்து கூட பூஜை அறை இந்த இடத்துல வைக்கக்கூடாது, அதே மாதிரி பூஜை அறை இந்த இடத்துல வைக்கவே கூடாது. ஆகையினால பூஜை அறை அப்படிங்கிறது இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து நம்மளுடைய தேவையான சேவிங்ஸ், அதாவது பீரோ அது மாதிரியான பொருட்கள் கூட இங்கே தேவையானதை இங்கே வச்சுக்கலாம், நல்ல பொருட்களை. இங்கே வந்து கழிவு நீர் தொட்டி, டாய்லெட் கூட இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். இது வந்து ஒரு எளிமையான வாஸ்து. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய போர்வெலுக்கும் கிணறுக்கும் சேவிங்ஸ்க்கான டேங்க், அதாவது வாட்டர் டேங்க் வைப்போம் இல்லையா, மேலே வைக்கணும் தண்ணி தொட்டி, அந்த தண்ணி தொட்டி வந்து இந்த தென்மேற்கு பகுதியில் தான் வைக்கணும், இங்கே வீட்டினுடைய மேல் பகுதியில் தண்ணீர் தொட்டி இங்கே தான் வைக்கணும்.
நான் எளிமையாக எழுதியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இது வந்து நான் கிழக்கு பார்த்த வீட்டு இருக்கக்கூடிய வீட்டுக்கான வாஸ்து எழுதியிருக்கேன். உங்களுடைய வீட்டை பொறுத்து இந்த நிலைகளை நீங்கள் மாற்றிக்கணும். மறந்தும் கூட இந்த தென்கிழக்கு மூலையில தான் கண்டிப்பாக சமையல் அறை இருக்கணும். மறந்து கூட வடமேற்கு மூலையில கண்டிப்பாக செப்டி டேங்க்ல கழிவுநீர் இங்கேதான் இருக்கணும். ஈசான்யம் சொல்லக்கூடிய வடகிழக்கு மூலையில கண்டிப்பாக கழிவுநீர் தொட்டியோ இல்லை இந்த இடத்துல வந்து செப்டி டேங்க் இது மாதிரி விஷயங்கள் இங்கே இருக்கவே கூடாது. இந்த இடத்துல கண்டிப்பாக நல்ல தண்ணி போர்வெல் கிணறு மட்டும்தான் இங்கே இருக்கணும். இது வந்து அடிப்படையா ஒரு வாஸ்து தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ நம்ம எத்தனை பெட்ரூம் ஏதாவது மூணு பெட்ரூம் நாலு பெட்ரூம் வச்சு பெரிய வீடு கட்டினாலும் இந்த கார்னர்கள் சொல்லக்கூடிய இடங்கள்ல இந்த விஷயங்களை வந்து எப்பவுமே நம்ம அமைச்சுக்கணும். அதை சார்ந்த பெட்ரூம் வந்து அந்த வீட்டினுடைய அளவை பொறுத்து நம்ம பிரித்து மாற்றிக்கலாம். ஆகையினால இந்த அடிப்படையான இந்த வாஸ்துவை வந்து எல்லாரும் பயன்படுத்தணும். இது ரொம்ப எளிமையான வாஸ்து தான். ஆகையினால இந்த வாஸ்து முறைப்படி நம்ம பண்ணும்போது இந்த வாஸ்து முறைப்படியும் பண்ணும்போது வீட்டுக்கு தோஷங்கள் இருக்காது. ஆகையினால இப்போ நான் கிழக்கு சார்ந்த வாசலுக்கு மட்டும்தான் இதை கொடுத்துருக்கேன். உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பில் ஏதானும் சந்தேகங்களோ வாஸ்து குறைபாடுகள் இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. கண்டிப்பாக அதுக்கான தீர்வையும் நம்ம இனி வரும் பதிவுகளில் சந்திக்கலாம். இது மாதிரியான ஒரு எளிமையான வாஸ்தை மட்டும் பயன்படுத்தி வாழ்வில் மேலும் நல்ல வளங்களை பெறணும்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.